திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உள்ளாட்சியிலும் வளரட்டும் நம்ம ஆட்சி என்ற தலைப்பிலான தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய முதலமைச்சர், புதிய கல்விக் கொள்கை மூலம் நீட் தேர்வை போன்று கலை கல்லூரிகளுக்கும் நாடு முழுவதும் நுழைவுத் தேர்வு கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஏழை எளிய மாணவர்களின் கல்வியை ஒழிப்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர ஒன்றிய அரசு துடிப்பதாகவும், சமூக நீதி கொள்கையை யாருக்காகவும் எதற்காகவும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். நீட் தேர்வு என்கிற சதி தேர்வை தலையை ஆட்டி ஏத்துக்கிட்டா அடுத்த பொறியியல் கல்லூரிகளுக்கும் இது மாதிரி தேர்வை கொண்டு வருவாங்க. கலைக்கல்லூரிக்கும் கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வரும் புதிய கல்விக் கொள்கை என்பதே மாணவர்களை வடிகட்டுவதற்காக கொண்டு வரக்கூடிய திட்டம்தான். ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து கல்வி உரிமையை பறிக்கிறதுக்காகத்தான் இது போன்ற கல்விக் கொள்கைகளை அமுல்படுத்த துடிக்கிறாங்க. 1000 ஆண்டு அடிமைத்தனத்திற்கு பின் போராடி பெற்ற சமூக நிதியை நாம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் என்பதன் அடையாளமாகத்தான் நீட் விலக்கு சட்ட முன்வடிவை நிறைவேற்றியிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் கடலூர் வெள்ள பாதிப்புகளை தாம் நேரில் சென்று பார்வையிட்டதை சுட்டிக்காட்டினார். பன்ருட்டியில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, உறையூரில் துணை மின் நிலையங்கள், நெல்லிக்குப்பம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட கடந்த 8 மாத திமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டத்திற்கு செய்த வளர்ச்சி திட்டங்களையும் பட்டியலிட்டார். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காண திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதற்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் என்று பேசி வரும் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரண நிதியை இன்னும் தராமல் மாற்றாந்தை மனப்பான்மையுடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். காணொலி வாயிலாக நடைபெற்ற பரப்புரையில் அமைச்சர்கள் MR பன்னீர்செல்வம், CV கணேசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளப்புகழேந்தி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் 250க்கும் அதிகமான இடங்களில் 500,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி சமூக இடைவெளியுடன் அமர்ந்து பங்கேற்றனர்.